வெள்ளத்தில் மொத்தமாக மூழ்கிய கிராமம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே தெரிந்த காட்சி ஸ்பெயின் நாட்டில் பெருவெள்ளத்தால் மொத்தமாக மூழ்கிய கிராமம் ஒன்று முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே தெரிய வந்துள்ளது ஸ்பெயினில் அசரிடோ என்ற கிராமம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் மொத்தமாக மூழ்கியது போர்த்துகீசிய நீர்வின் நிலையம் ஒன்று அதன் வெள்ளம் வெளியேறும் கதவுகளை மூடியதால் லிமியா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுவட்டார கிராமம் முழுவது நீரில் சூழ்ந்தது அதில் அசரிடோ என்ற கிராமம் மொத்தமாக நீருக்கடியில் மறைந்தது இந்த நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நீர்மட்டம் குறைய அசரிடோ கிராமத்தின் சேதமடைந்த மிச்சங்கள் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன தற்களால் கட்டப்பட்ட சுமார் எழுபது வீடுகள் மட்டுமே சேதமடைந்திருந்தாலும் இன்னும் இடிந்து போகாமல் உள்ளது சுமார் முப்பது ஆண்டுகள் தண்ணீருக்குள் மூழ்கியிருந்தாலும் பல வீடுகளின் கூரைகள் இன்னும் மொத்தமாக சேதமடையவில்லை என்றே தெரிய வந்துள்ளது சுமார் நூற்றி இருபது பேர்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் நீர்த்தேக்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது நீர்மட்டம் குறைந்திருந்தாலும் குறிப்பிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியே காணப்படுகின்றது அது மட்டுமின்றி கிராம மக்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தனிப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அங்கே விட்டு செல்ல பட்டுள்ளதும் காண முடிகிறது ஒரு காலத்தில் அசிரடோ நகரத்தில் வசித்த பலர் அருகில் வசிக்கிறார்கள் மேலும் அவர்களின் பழைய வீடுகளுக்கு தற்போது செல்லலாம் ஆனால் பெரும்பாலும் அரிய நிகழ்வை காண விரும்பும் சுற்றுலா பயணிகளுடன் சேர்ந்து கிராம மக்கள் தங்கள் குடியிருப்புகள் உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்ட முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி தமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்